ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான தேங்காய் ஊத்தாப்பம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஃபன் வேணான்னு சொல்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா உட்காந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது டேஸ்டியாக இருக்கும். அண்ட் செய்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தட் தான், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு இன்றைக்கி வந்து நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ரேஷன் பச்சரிசியில் தான் வந்து இந்த ஊத்தாப்பம் நான் செய்ய போகிறேன். இந்த ரேஷன் பச்சரிசியை பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிற டம்ளரில் 4 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு 4-5 தடவை பார்த்தீங்கன்னா அந்த குப்பெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கழுவிட்டு தண்ணியில் பார்த்தீங்கன்னா 1-2 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். பச்சரிசி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஊறிடும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 1-3 மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த தண்ணியை நம்ம எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் இந்த அரிசியை சேர்த்திக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த டீ குடிக்கிற டம்ளரில் தான் நான் பார்த்தீங்கன்னா 4 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இப்போது இந்த அரிசியோட மதியம் வடித்த சாதம் நான் பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபனுக்காக ஆட்டுறேன், நைட் ஆட்டுறேன். ஸோ வந்து மதியம் வடித்த சாதம் பார்த்தீங்கன்னா 1.5 கைப்பிடி அளவு சாதத்தை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கைப்பிடி ஃபுல்லாக, அப்புறம் 1/2 கைப்பிடி அளவுக்கு வடித்த சாதத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 கைப்பிடி ஃபுல்லாக துருவின தேங்காய் வந்துட்டு துருவிட்டு ஆட் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ஈஸியாக அரைப்படும். கட் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு அரைப்படாது. அடுத்ததாக இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது அரைக்கும் போது கொஞ்சமாக நிறைய தண்ணி சேர்த்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மையா இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம 1 பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அந்த ஜாரில் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் 1 அடி அடிச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது, கொஞ்சம் கெட்டியான பதத்தில் இருக்கணும். இப்போ இதை நல்லா 1 தடவை கலக்கி விட்டுட்டு நம்ம புளிக்கிறதுக்காக வச்சிடலாம். இங்கே வந்துட்டு புளிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ன்றனால நான் வந்து புளித்த மாவு இருந்தது அது கொஞ்சமாக இதில் கலந்துட்டு எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், மாவு வந்து நல்லா புளிச்சிருச்சு. இந்த அளவுக்கு புளிச்சிருந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு ஊத்தாப்பம் வந்து நல்லா சூப்பராக வரும். இதையே நீங்கள் வந்துட்டு ஆப்பத்துக்கு கூட யூஸ் பண்ணலாம். இந்த அளவுக்கு கெட்டியாக இல்லாமல் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் ஆப்பக்கடாயில் ஆப்பமாக கூட சுட்டுக்கலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி ஊத்தாப்பம் செய்கிறனால இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். அப்போ தான் ஊத்தாப்பம் வந்து நமக்கு கரெக்டான பதத்தில் வரும். 1 தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். இப்போது தோசைக்கல் வச்சுட்டு 1-2 கரண்டி மாவு ஊற்றிட்டு லைட்டாக திருப்பி விடலாம். ரொம்ப திருப்பணும் அப்படின்னா மொறுமொறுன்னு ஆயிரும். நமக்கு ஊத்தாப்பத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெது மெதுன்னு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக இந்த மாதிரி திருப்பி விட்டோம் அப்படின்னா போதும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான சிம்பிளான டேஸ்டியான தேங்காய் ஊத்தாப்பம் ரெடி. இந்த ஊத்தாப்பத்துக்கு நீங்கள் எந்த சைட் டிஷ் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக மேட்ச் ஆகும். வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, இதுக்கு வந்துட்டு சூப்பராகவே மேட்ச் ஆகும். நீங்கள் கறி குழம்பு அப்படி இல்லைன்னா சட்னி சாம்பார் இது மாதிரி எதை வேணாலும் ஊற்றி சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி 1 தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.